வெல்கம் டு ராகவ் மீடியா சேனல். உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு, தோட்டம், நிலம் இருந்தால் ஸ்கிரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகவ் மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம். இந்த வீடியோவில் பேங்க்கில் அடமானத்தில் இருக்கிற வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க, அதை பற்றி பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிறது சிமெண்ட் சீட் வீடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல்லைக்கான் கிளிக் பண்ணி பெல்லைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களின் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது கார்னர் சைட்டுங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எஸ்ஐஹெச்எஸ் காலனியில் பெத்தேல் நகரில் லொக்கேட் ஆகியிருக்குங்க. சிங்காநல்லூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நியரில் இந்த இடம் லொக்கேட் ஆகியிருக்கு. மொத்தமாக 1088 சதுரடி இடம் இருக்குங்க. சென்ட் கணக்கில் 2.5 சென்ட் இடம் இருக்குது. இதில் 2 வீடுகளும் ஒரு கடையும் இருக்குது. ஃபஸ்ட்டு வீட்டில் ஒரு பெட்ரூமும் ஒரு கிச்சன் ரூமும் இருக்குங்க. இந்த வீட்டிற்கு 3000 ரூபா வாடகை வந்துட்டுருக்கு. 2வது வீட்டில் ஒரு பெட்ரூமும் அட்டாச்சாக இந்தியன் டைப் டாய்லெட்டும் ஒரு கிச்சன் ரூமும் இருக்குங்க. இந்த வீட்டிற்கு 3500 ரூபா வாடகை வந்துட்டுருக்கு. இந்த வீடுகளுக்கு ரெசிடென்சியல் இபி சர்வீஸ் இருக்குங்க. 3வதாக கடை 13x16 சைஸில் இருக்குது. இந்த கடைக்கு கமர்ஷியல் லைன் இபி சர்வீஸ் இருக்குங்க. கடைகளுக்கும் வீடுகளுக்கும் தனித்தனியாக உப்பு தண்ணீர் கனெக்ஷனும் நல்ல தண்ணீர் கனெக்ஷனும் இருக்குங்க. இது கிழக்கு மற்றும் தெற்கு பார்த்த கார்னர் சைட்டு. டிமார்ட்டில் இருந்து 7 நிமிட தொலைவிலையும், ஏர்போர்ட்டில் இருந்து 5 நிமிட தொலைவிலையும், சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து 8 நிமிட தொலைவிலையும் இந்த வீட்டை ரீச் பண்ணிடலாங்க. கடை மற்றும் வீடு இரண்டுமே சிமெண்ட் சீட்டில் கட்டியிருக்கிறாங்க. இந்த வீட்டினுடைய மொத்த விலை கடையோடு சேர்த்து 38 லட்சம். 12 லட்சத்திற்கு பேங்க்கில் இந்த வீடு அடமானத்தில் இருக்குங்க. நீங்கள் 26 லட்சம் ரூபா கொடுத்துட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய 12 லட்சத்திற்கு பேங்க் லோனை அப்படியே கூட கண்டினியூ பண்ணிக்கலாங்க. இந்த வீட்டை பற்றின என்கொயரிஸ்க்கு வீடியோவில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை.